ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஃபேமஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டு கணக்கு 10.21 ஒரு வகைக்கெழு சமன்பாடு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு சால்வ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஒரு ஆர்டினரி ஈக்குவேஷனாக மாற்றி காட்டுங்க, சாதாரண சமன்பாடாக மாற்றி காட்டுங்க அப்படின்னு அர்த்தம். அதில் நம்ம பார்த்துட்டு இருக்கிற மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிற மாடல், சமபடித்தான வகைக்கெழு சமன்பாடுகள் மாடல் பார்த்துட்டு. இந்த மாடலை புரிஞ்சுக்கிறதுக்காக எப்பயுமே நம்ம கணக்குல டிஒய் பை டிஎக்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னால நடத்தின எல்லா ஃபைமான்ஸ்லையும் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவீங்க, அதை பார்த்துட்டு தொடர்ச்சியாக இதை பார்க்கும்போது உங்களுக்கு எளிமையாக புரியும். பட் அந்த வீடியோல இதுக்கு முன்னால நம்ம பார்த்த ஃபைமான்ஸ்லாம் என்ன மாடல் இருக்கும் அப்படின்னா, டிஒய் பை டிஎக்ஸ் கொண்டு வந்து அது ஹோமோஜீனியஸ் மாடலாக இருந்தால் ஒய் சமம் பிஎக்ஸ் பிரதிடுவோம். அப்படி பிரதிடும் போது கடைசியா பி சமம் ஒய் பை எக்ஸ் நமக்கு கிடைக்கும். கடைசி ஸ்டெப்ல நமக்கு y பை x ஓட மதிப்பு v னு பிரதிடுற மாதிரி வரும். ஆனா இந்த கணக்குல பாத்தீங்கன்னா, கணக்குல x பை y, x பை y, x பை y னு வந்து சிம்பிளா சொன்னா, எந்த கணக்குல எல்லாம் x பை y உங்களுக்கு வருதோ அங்கெல்லாம் dy பை dx கொண்டு வர்றதுக்கு பதிலாக dx பை dy கொண்டு வாங்க, கணக்கு செய்யறதுக்கு எளிமையா இருக்கும். சரியா? இப்ப dx பை dy கொண்டு வர்றதுக்காக இந்த dx பார்ட் இந்த சைடு வச்சுட்டு பிளஸா இருக்கிற இந்த பார்ட் அந்த சைடு போனா மைனஸ் ஆக மாறும். 2e power x by y dx equal to minus 2e power x by y 1 minus x by y. பிளஸ் டேர்ம் அந்த சைடு போகும்போது மைனஸ் டேர்மாக மாறி இருக்கு. எனக்கு dx by dy வேணும், அதனால இந்த சைடு இருக்கிற இந்த இன்டூ டிஒய் இந்த சைடு கொண்டாடுறேன். அப்ப dx by dy வரும் equal to minus 2e power x by y into 1 minus x by y divided by 1 plus 2 e power x by y னு வந்துருக்கும். சரிங்களா? வழக்கமா நம்ம சம்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, y சமம் bx னு பிரதிடுவோம். எந்த கணக்குல எல்லாம் உங்களுக்கு x by y வருதோ அந்த கணக்குல எல்லாம் நீங்க என்ன பண்றீங்க, அதை மாத்தி சப்ஸ்டிடியூட் பண்றீங்க, x equal to by அப்படின்னு பிரதிடுவோம். சோ எப்ப நம்ம பிரதிடல் முறையை பயன்படுத்தினாலும், சப்ஸ்டிடியூட் பண்ணினாலும், அதை ஒரு முறை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும். சரிங்களா? இப்ப எக்ஸை ஒய் பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம், அதனால எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணினா dx by dy னு சொல்லணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம இந்த இடத்துல ஒய் பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க மொத்தம் ரெண்டு எழுத்து இருக்கு இல்லையா, ரெண்டு எழுத்து இருந்தா டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது யூவி மெத்தட்ல டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதாவது மொதல் எழுத்து அப்படியே வச்சுட்டு செகண்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. எப்படி சார் இது வரைக்கும் ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx தானே சார் சொல்லிட்டு இருந்தீங்க? அப்படின்னா இதை தான் நம்ம தெளிவா புரிஞ்சு படிக்கணும். என்ன அப்படின்னா, x ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும் பொழுது y ஐ டிஃபரன்ஷியேட் பண்ண dy by dx. பட் நாம இப்போ வந்து y பொறுத்து தான் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ற வேரியபிளே y தான், y எல்லாம் x மாதிரி நினைச்சுக்கணும். ஸோ y ஐ பொறுத்து y ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1 பிளஸ் y ஐ வச்சுக்கிட்டு v ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா dv by dy இருக்கும். இத dx by dy க்கு பதிலாக இந்த பேர் அப்படியே கொண்டு போய் மேல என் சமூல பிரதிடுறேன். அதாவது dx by dy க்கு பதிலாக v y into dv by dy equal to minus 2. இன்னொரு விஷயம் கவனிச்சீங்கன்னா, இந்த இடத்துல v மட்டும் வேணும்னு வச்சுக்கோங்களேன், இன்ட்டு y இந்த சைடு வந்தால் டிவைடிங் ஒய்யா மாறிடும். அப்போ v ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்னா x by y இந்த இடத்துல கிடைக்கும். அப்ப x by y எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் vன்னு நம்ம நேரடியாக பிரதிடுக்கலாம். பாருங்க, மைனஸ் 2 e பவர் v 1 மைனஸ் எக்ஸ் பை ஒய்க்கு பதிலாக வி டிவைடட் பை 1 பிளஸ் 2 இ பவர் வினு மாறிடும். சரிங்களா? சம்ம கன்வியூ பண்றதுக்காக இங்க இருக்கிற பிளஸ் வி அந்த சைடு, இங்க இருக்கிற பிளஸ் வி அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் வி ஆக மாறும். ஒய் இன்டு டிவி பை டிஒய் ஈக்குவல் டு, இது அப்படியே உள்ள கூட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, மைனஸ் 2 இ பவர் வி இன்டு 1 அதே தான் வரும். இங்க மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டு மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ் 2 வி இ பவர் வி வந்துருக்கும், டிவைடட் பை 1 பிளஸ் 2 இ பவர் வி ஒரு மைனஸ் வி இந்த சைடு வந்துடும். பிளஸ் வி அந்த சைடு போறதுனால ஏற்பட்ட மைனஸ் வி. அடுத்தது நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல ஒரு கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறேன். அப்படி பண்ணினேன்னா y into dv by dy equal to, ஏற்கனவே இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைனஸ் 2 இ பவர் வி பிளஸ் 2 வி இ பவர் வி ஏற்கனவே இருக்குது. சரிங்களா? இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 1 இன்டு மைனஸ் வி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் வி கிடைச்சிருக்கும். இந்த ரெண்டு பேர்த்த மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ் இருக்கு, மைனஸ் 2 வி இ பவர் வி கிடைச்சிருக்கும், டிவைடட் பை 1 பிளஸ் 2 இ பவர் வி இருக்கு. இதுல பிளஸ் டேர்ம் பாருங்க, மைனஸ் டேர்ம் கரெக்டா ஒன்று பண்ணும், கேன்சல் ஆயிடும். இப்ப நியூமரேட்டர்ல மைனஸ் காமனா வெளியே எடுத்துருங்களேன்,
இது உங்களுக்கு மீதி இருக்கும். இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மொத்தம் நம்ம சம்ல கடைசியா பாத்தீங்கன்னா ரெண்டு வேரியபிள் இருக்கு, ஒன்னு வி இன்னொன்னு ஒய். இதுல வி எல்லாம் ஒரு சைடு கொண்டு வர போறோம், ஒய் எல்லாம் இன்னொரு சைடு கொண்டு போறோம். ஸோ இங்க இருக்கிற வீல இந்த சைடு கொண்டு வரணும்னா மைனஸ் இங்கேயே இருக்குது, டிஒய் மேல போயிடும், ஒய் கீழே வந்துடும். சரிங்களா, பாருங்க, வி எல்லாம் ஒரு பக்கம், ஒய் எல்லாம் ஒரு பக்கம் பிரிச்சு கொண்டு வந்துட்டோம். அப்படி பிரிச்சு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பக்கம் நீங்க இன்டகிரேட் பண்ணுங்க. இதில் பாருங்க, ரெண்டு சைடு தனித்தனியாக கொண்டு வந்த பிறகு நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம் இல்லையா. இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா இருக்கு, டினாமினேட்டரோட டிஃபரன்சியேஷன் டூ இ பவர் வி. டிஃபரன்ஷியேட் பண்ணினா அதே இ பவர் வி, டூ இ பவர் வி தான் கிடைக்கும், அது மேலே இருக்கு. வியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒன்று, அதுவும் மேலே இருக்கு. டினாமினேட்டரோட டிஃபரன்சியேஷன் அப்படியே மேலே இருந்தால் அதை இன்டகிரேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா லாக் ஆஃப் டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு மைனஸ் dy by y இன்டகிரேட் பண்ணினா ஃபார்முலா log y, எல்லாமே லாக்ல வரும்போது கடைசியில சேர்த்துற c யும் லாக்ல சேர்த்துக்கோங்க. சரிங்களா, அடுத்த ஸ்டெப்ல log of 2e power v plus v, இது ரெண்டும் ஒரே லாக்ல எழுதும்போது log of c by y னு கிடைக்கும். ஏன் சார், லாக்ல ஒரு டம் மைனஸ்ல இருந்தா மைனஸ்ல யார் இருக்காங்களோ அவங்க டிவைடு போயிடுவாங்க. இப்ப ரெண்டு பக்கம் லாக் எலிமினேட் பண்ணிக்கலாமா? ஆக்சுவலி எலிமினேட் பண்றதுக்காக ரெண்டு பக்கம் எக்ஸ்போனன்ஷியல் சேர்த்துறோம். சிம்பிளா லாகை கேன்சல் பண்ணிட்டோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. 2e power v plus v equal to c by y மீதி இருக்கும். சரிங்களா, இப்போ v-னா என்ன சொல்லலாம், x by y னு சொல்லலாம் இல்லையா. அப்ப பாருங்க, 2e power v க்கு பதிலா x by y plus x by y into y equal to c னு வந்து நிக்கும். எப்படி சார், இந்த சைடு இருக்கிற டிவைட் இந்த சைடு வந்துருச்சுனா into ஆ மாறும். இந்த y-ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு ஃபைனலா என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2y e power x by y plus x equal to c அப்படின்னு கிடைச்சிருக்கும். இது நமக்கு தேவையான